வணக்கம் நண்பர்களே, பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறதுல மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட இன்னொரு பேர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஓவர் ரைடிங், இதோட இன்னொரு பேர் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். அப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னங்க அப்படின்னா, மெத்தட் ஓவர் ரைடிங்கில் இங்கே பாருங்கள், நான் சிவகுமார்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். சிவகுமாருங்கிற கிளாஸில் ஆக்ட்டுன்னு ஒரு மெத்தட், பப்ளிக் மெத்தட், நடிகர் சிவகுமார்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஆக்ட்டுங்கிற மெத்தட் எல்லாருக்கும் தெரியும், அதனால் சிவகுமார் இஸ் ஆக்டிங் அப்படின்னு வச்சுருக்கேன். சூர்யா, சூர்யா எக்ஸ்டென்ஸ் சிவகுமார், இது இப்படி எழுதிட்டாலே நமக்கு தெரியும். நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது இன்ஹெரிட்டன்ஸ், எக்ஸ்டென்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது சைல்டு கிளாஸ், பின்னாடி இருக்கிறது பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தெரியும். ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாயிடுமேனு வச்சுக்கிட்டேன். சூர்யாங்கிற கிளாஸுக்கு சூர்யா ஓபிஜே அப்படின்னு, நியூ சூர்யான்னு போட்டு சூர்யா ஓபிஜே அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போது எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற இந்த ஆக்ட்டுங்கிற மெத்தடை சைல்டு கிளாஸாக இருக்கிற சூர்யா ஓபிஜே வச்சே என்னால் கால் பண்ண முடியும். அப்படி கால் பண்ணுனா இங்கே இருக்கிற சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் இருக்கிற சிவகுமார் இஸ் ஆக்டிங் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஆனால் இது மிமிக்ரி மாதிரியில் இருக்குது. நீங்கள் சூர்யா ஆப்ஜெக்டை வச்சு சிவகுமாரோட ஆக்டிங்கை கால் பண்ணிங்கன்னா, அப்போ அவர் சிவகுமார் மாதிரி நடிப்பாரா, சிவகுமாரோட ஆக்டிங்கிறதுக்கான டெஃபினேஷனை எடுத்துக்கிடுவாரா? ஆனால் சூர்யாங்கிற ஒருத்தருக்கு தனியாக ஆக்டிங்க்குன்னு அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், சிவகுமாருக்கு இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். அப்போ நான் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அந்த கிளாஸ்லேயும் சைல்டு கிளாஸ்லேயும் ஆக்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி பப்ளிக் வாய்ட் ஆக்டுன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டேன். நான் எனக்கு புரிகிறதுக்காக உள்ள ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்து சூர்யா இஸ் ஆக்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது சூர்யா ஆப்ஜெக்டை வச்சு நான் ஆக்டுங்கிற மெத்தடை கால் பண்ணால் சூர்யா கிளாஸில் உள்ள ஆக்ட் மெத்தட் கால் ஆகும். சிவகுமார் ஆப்ஜெக்டை வச்சு நான் ஆக்டுங்கிற மெத்தடை கால் பண்ணேன்னா சிவகுமார் கிளாஸில் உள்ள ஆக்டுங்கிற மெத்தட் கால் ஆகும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சூர்யா ஓபிஜேங்கிறது சூர்யா கிளாஸோட ஆப்ஜெக்ட், அதாவது சூர்யா கிளாஸோட மெமரி ரெஃபரன்ஸ். அதனால் அந்த கிளாஸ் மெமரியில் இருக்கிற ஆக்ட் டெஃபினேஷன் அதை எடுத்துக்கிடுது. சிவகுமார் கிளாஸில் இருக்கிற சிவா ஓபிஜே அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறது சிவகுமார் கிளாஸோட ஆப்ஜெக்ட், அதாவது சிவகுமார் கிளாஸோட மெமரி ரெஃபரன்ஸ். அதனால் அந்த மெமரியில் இருக்கிற ஆக்டை அதை எடுத்துக்கிடுது. அப்போது இந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணும்போது என்ன அவுட்புட் வரும், இந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணும்போது என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது ரன் டைமில் தான் தெரியும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வரும்போது தான் தெரியும். அதனால தான் இதுக்கு ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னு பேர். பாலிமார்ஃபிசம்னா ஏற்கனவே என்னென்னு பேசியிருக்கோம், பாலினா நிறைய பல, மார்ஃபிங்னா ஃபேஸை மாற்றுறது, அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இங்கேயும் அதே தான், நல்லா பாருங்கள். மெத்தட் சிக்னேச்சர் அப்படியே ஒரே மெத்தட் சிக்னேச்சர், பப்ளிக் வாய்ட் ஆக்ட். இதான மெத்தட் சிக்னேச்சர், பப்ளிக் வாய்ட் ஆக்ட். மெத்தட் சிக்னேச்சர் ஒரே மெத்தட் சிக்னேச்சர். அப்போ மெத்தட் சிக்னேச்சர்னா என்ன? சேம் மெத்தட் நேம், சேம் மெத்தட் நேம், சேம் ஆர்குமெண்ட்ஸ். சேம் ஆர்குமெண்ட்ஸுங்கிறது அது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டேட்டா டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கலாம். இங்கே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஜீரோ, இங்கேயே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஜீரோ. அப்போ சேம் மெத்தட் சிக்னேச்சர், பட் இட் இஸ் கால்டு பை டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். அதை வச்சு தான் இதை மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்கிறோம். எந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து எந்த மெத்தட் கால் ஆகுங்கிறது முடிவாகும். மெத்தட் ஓவர் லோடிங்கில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸோ இல்லை டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸோ, மெத்தட் சிக்னேச்சரில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸோ இல்லை டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸோ மாறும். அதை வச்சு மெத்தட் ஓவர் லோடிங் முடிவு செய்யப்படும். அதனால் அதுக்கு கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னு பேர். இங்கே எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எந்த மெத்தடை கால் பண்ணுறீங்கங்கிறது முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ரன் டைமில் தான் இது எந்த மெத்தடு காலாக இருக்குங்கிறது தெரியும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். அப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்கை வச்சுக்கிட்டு அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி முழுமையடைய வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.